அந்த மாதிரியான படங்களில் நடித்து உலகம் முழுவதும் உள்ள எழுத்துக்கள் மத்தியில் பிரபலமாக இருப்பவர் நடிகை மியா காலிஃபா. இவர் அந்த மாதிரியான படங்களில் நடிப்பது, பார்களில் நடனமாடுவது, நாளிதழ்களுக்கு கவர்ச்சியான போஸ் கொடுத்து கல்லா கட்டுவது என பல்வேறு தொழில்களை செய்து வருகிறார். பாலஸ்தீனத்தை பூர்வீகமாக கொண்டவர் நடிகை மியா காலிஃபா. இந்நிலையில் பாலஸ்தீனம் மற்றும் இஸ்ரேல் இடையே நடைபெற்று வரும் போரில் தன்னுடைய கருத்தை பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக கொடுத்திருக்கிறார் நடிகை மியா காலிஃபா. உலகம் முழுவதும் பாலஸ்தீன தீவிரவாதிகளுக்கு எதிரான நிலைப்பாடுதான் அதிகமாக இருக்கிறது. அதே நேரம் அவர்கள் தங்களுடைய நாட்டிற்காக போராடுகிறார்கள் என்று பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாகவும் சில நாடுகள் குரல் கொடுக்கின்றன. இது கடந்த 2-3 நாட்களாக உலக வட்டாரத்தில் மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த விஷயத்தில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக கூறியதன் காரணமாக பிளேபாய் பத்திரிகை நடிகை மியா காலிஃபாவை வேலையிலிருந்து நீக்கியிருக்கிறது. இதன்படி இனிமேல் பிளேபாய் இதழில் நடிகை மியா காலிஃபாவுக்கு இடம் கிடையாது, சம்பளமும் கிடைக்காது. மேலும் மியா காலிஃபாவின் வங்கி கணக்குகளும் முடக்கப்பட்டு இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. அவர் நினைத்தாலும் அவருடைய பணத்தை செலவு செய்ய முடியாத நிலையில் இருக்கிறார் மியா காலிஃபா என்று கூறுகிறார்கள். இது எந்த அளவிற்கு உண்மை என்று தெரியவில்லை, ஆனால் தகவல்கள் இணைய வட்டாரத்தில் இப்படித்தான் பரவி வருகிறது. தன்னுடைய ஒரே கருத்தின் மூலம் ஓவர் நைட்டில் பிச்சைக்காரியாக மாறியிருக்கிறார் மியா காலிஃபா. அதே சமயம் விரைவில் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனத்தில் இயல்பு நிலை திரும்பிய பிறகு இந்த பிரச்சனைகள் சுமூகமாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.